வணக்கம். வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேயர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் நாங்கள் ரியாஸ் ஹாரிஸ், லாஸ்லியா மரினேசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்தில் அமளி துமளி. இரவு 9:30 வாக்கெடுப்பு. நம்பிக்கையில்லா பிரேரணையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தீர்மானம் எவ்வாறு அமையும்? பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் ஷங்கே பண்டார மற்றும் வசந்த சேனநாயக்க ஆகியோர் பிரதமரை பாதுகாக்க தீர்மானம். வாக்களிப்பதில்லை என ரத்தன தேரர் அறிவிப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தீர்மானம் எவ்வாறாக அமையும்? பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பிலான விவாதம் பாராளுமன்றத்தில் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. 9:30 வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது. தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குவதற்காக நேரடியாக இணைந்து கொள்கிறார் எமது பாராளுமன்ற செய்தியாளர் ராசலிங்கம். வணக்கம் ரவி. பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான வாத பிரதிவாதம் சூடு பிடித்துள்ள நிலையில் இன்னும் சரியாக 1.5 மணித்தியாலங்களில் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான வாக்களிப்பு இடம்பெற இருக்கின்றது. இந்த நிலையில் கடந்த மார்ச் 21 பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு கடந்த 2 வாரங்களாக அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் தங்களுடைய பல்வேறு நிலைப்பாட்டை தெரிவித்திருந்த போதிலும் இதுவரையில் உறுதியான நிலைப்பாடு இன்றி தொடர்ந்தும் இந்த விவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கூட இதுவரையில் உத்தியோகபூர்வமாக தங்களுடைய நிலைப்பாட்டினை அறிவிக்காத இந்த சந்தர்ப்பத்தில் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான வாக்களிப்பின் போது வாக்களிப்பில் கலந்து கொள்வதா இல்லையா என்பது தொடர்பில் இறுதி தீர்மானம் எட்டப்படாத நிலையில் தற்போது பாராளுமன்ற கட்டட தொகுதியில் உள்ள எதிர்க்கட்சி தலைவரின் காரியாலயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் விசேட கலந்துரையாடல் ஒன்று தற்போது இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக இன்றைய தினமும் நேற்றைய தினமும் விவாதங்களில் கலந்து கொள்ளாத தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினரான தர்மலிங்கம் சித்தார்த்தன் கூட தற்போது பாராளுமன்றத்திற்கு வருகை தந்திருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சரியாக 9:30 இந்த பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் வாக்களிப்பு இடம்பெற இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் பஸ் செய்திகள் பாராளுமன்றத்திலிருந்து ராசலிங்கம், ரவிரகு. நன்றி ரவிரகு. பாராளுமன்றத்தில் இடம்பெறுகின்ற ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் நேரடியாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். 9:30 பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பிலான மிக முக்கியமான வாக்கெடுப்பு இடம்பெறவிருக்கின்றது. பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன இன்று காலை சபையில் சமர்ப்பித்தார். அதனைத் தொடர்ந்து விவாதம் ஆரம்பமானதுடன் இடைக்கிடையே அமளி துமளி ஏற்பட்டது. அண்மை காலத்தில் உலகில் இடம்பெற்ற பாரிய நிதி மோசடியான மத்திய வங்கியில் இடம்பெற்ற மோசடியுடன் தெளிவாக இவர் தொடர்பு பட்டுள்ளதால் நாம் இந்த பிரேரணையை முன்வைக்கின்றோம். முதலில் உங்களது பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு வருமாறு கூறுங்கள். இன்று மாலை முடியுமானால் 50 வாக்குகளை பெற்று காட்டுங்கள். இந்த திருட்டு சம்பவம் காரணமாக நாட்டில் தேங்காயின் விலை அதிகரித்துள்ளது. இதுவே உண்மை நிலை. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையினால் எதுவும் நடக்காது. அவர் குற்றவாளி என எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது? ரணில் விக்ரமசிங்கவை விட நாம் நியமித்த மைத்ரிபால சிறிசேனவை இலக்காக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையாகவே நான் இதனை காண்கின்றேன். ஜனாதிபதிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வந்து அவரை வீட்டுக்கு அனுப்புவதற்குள்ள பிரதான தடை ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியாகும். ரணில் விக்ரமசிங்கவை துரத்திவிட்டு ஐக்கிய தேசிய கட்சியை 2 அல்லது 3 பிளவுபட்டதன் பின்னர் 2019 அக்டோபர் அல்லது நவம்பர் மாதமாகும் போது இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் இலகுவாக வெற்றி பெற முடியும் என சிலர் நினைக்கின்றார்கள். இது அரசியல் சதித்திட்டத்தின் முதலாவது குமந்திரனேக பலவெனி பியவர விட்டரை கொலபாட்டோரு ஹிதனவா
பச்சை திருடர்கள் நினைக்கிறார்கள் நாம் இணைந்து ராஜபக்சவை தாக்குவோம் என்று. எம்மை பயன்படுத்தி பச்சை திருடர்களை தாக்கி அதன் மூலம் நன்மை பெற நீல நிற திருடர்கள் நினைக்கின்றார்கள். அது இடம்பெறாது. பச்சை மற்றும் நீல நிறங்களில் உள்ள திருடர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வர வேண்டும். இந்த பாராளுமன்றத்தில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடாத உறுப்பினர்கள் சிலர் உள்ளனர். அவர்கள் இணைந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வர வேண்டும். நாம் எமது மக்கள் பலத்தை காட்டிக் கொடுப்பதில்லை. எமது திருடன் எமக்கு சிறந்தவர் என்ற கொள்கையிலிருந்து விலகி இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல தீர்மானம் எடுக்குமாறு மக்களுக்கு நாம் கூறுகின்றோம். நம்பிக்கையில்லா பிரேரணையை பார்க்கின்ற போது மத்திய வங்கி மோசடி இன்றி சில அரசியல் லாபங்களை இதன் மூலமாக அடைவதற்கு முயற்சிக்கின்றமை புலப்படுகிறது. பிரதமர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தெளிவற்றவை. பிரதமர் நம்பிய நபர்கள் அவரை ஏமாற்றியமையே அவர் இந்த நிலைமையை எதிர்நோக்க காரணம் என நினைக்கிறேன். பிரதமர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு சாட்சியம் அங்கே. சாட்சியங்கள் இன்மையே நம்பிக்கையில்லா பிரேரணையின் தெளிவற்ற தன்மைக்கு காரணமாகும். மத்திய வங்கி ஊழல் நம்பிக்கையில்லா பிரேரணையில் உள்ள விடயங்கள் தொடர்பில் பேசுவதாயின் பிரதமருக்கு எதிரான இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கையா? 2015 ஆண்டில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். இவ்வாறான நிலையில் எவ்வாறு நாம் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவு வழங்குவது? பிரதமர் மீது வெளிப்படையாக குற்றஞ்சாட்டக்கூடிய விடயங்கள் எதிரில்லை. பொதுஜன பெருமுனை இதனூடாக வேறு விடயங்களை அடைய முயற்சிக்கிறது. இவற்றுள் சிக்கிக் கொள்ளாது மக்களின் எதிர்பார்ப்பு தொடர்பில் நாம் அவதானம் செலுத்துகிறோம். இந்த அரசாங்கத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிபந்தனையின்றி 3 வருட காலம் வழங்கிய ஆதரவை இந்த 2 பிரதான கட்சிகளும் அதை நிறைவேற்றுவதிலே தவறு இருக்கிறது. ஆகவே நீங்கள் 2 பிரதான கட்சிகளும் ஒன்றாக இருக்கும் போதுதான் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை காண முடியும் என்று சொல்லி நாங்கள் 3 வருட காலம் உங்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவை வழங்கியிருந்த நாங்கள் இந்த 2 பிரதான கட்சிகளாக நீங்கள் ஒவ்வொருதரும் எதிரும் புதிருமாக இருந்து நீங்கள் வழங்கிய வாக்குறுதிகளில் இருந்து நீங்கள் 2 கட்சிகளும் விலகி செல்கின்ற விடயமானது தேசிய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்த அனைத்து மக்களுக்கு நீங்கள் இழைக்கின்ற ஒரு பெரிய அநீதியை. நீங்கள் இருவரும் இந்த 2 வருட காலங்களுக்குள்ளே ஒன்றாக இருந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வை காண தவறினால் மீண்டும் இந்த நாடு ஒரு அழிவை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமைக்குத்தான் நீங்கள் செல்கின்றீர்கள். பிரச்சனையை தீர்ப்பதற்கு இருவரும் நீங்கள் ஒன்றுபட்டு இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. 3 வருட காலம் உங்களுக்கு இந்த ஆதரவு வழங்கியிருக்கு, ஆனால் நீங்கள் எந்த ஒரு தீர்வையும் காணாமல் காலம் கடத்தி இருக்கிறீர்கள். குறைந்தபட்சம் மிகுதியா இருக்க போற இந்த 2 வருட காலத்துக்குள்ளேயும் நீங்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். இந்த வாக்குறுதிகளில் இருந்து நீங்கள் விலகி செல்ல முடியாது. இது நேரடியாக இந்த அரசாங்கத்தை இலக்கு வைத்துக் கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானமாகும். இதனை அனைவராலும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ரணில் விக்ரமசிங்கே தொடர்பில் ஒரு சிறிய இலக்கு இருந்தாலும் அதன் மூலம் அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். ஆகவே இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை பிரதமர் மீதான நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்து விட்டது என்பதனை கூற விரும்புகிறேன். திகன பிரதேசத்தில் தமது மக்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட போது அங்கு போலீசார் செயற்பட்ட விதம் தொடர்பில் மூக்கால் அழுத அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் இந்த அரசாங்கத்தில் தொடர்ந்தும் இருப்பது தொடர்பில் வெட்கப்படுவதாக கூறிய அமைச்சர் ஹக்கீம் உள்ளிட்ட உறுப்பினர்களின் ஆடை தற்பொழுது முஸ்லிம் மக்கள் மத்தியில் கலண்டுவிட்டது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் உங்களது அரசாங்கம் அதிர ஆரம்பித்து விட்டது. உங்களது 3-2 பெரும்பான்மையும் இல்லாமல் போய்விட்டது. பிரதமரின் முகத்தை கூட பார்க்காத பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவரின் முகத்தை பார்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை நாம் கடந்த 2 வாரங்களாக ஏற்படுத்தி கொடுத்தோம். பெருந்தொகையான மயில் தாள்களை உங்களது சட்டை பைக்குள் இட்டுக் கொள்ளும் 2 வாரங்களை நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம். முறிகள் கொடுக்கல் வாங்கல் மூலம் மோசடி செய்த பணத்தை சமூகமயப்படுத்தும் 2 வாரங்களை நாம் ஏற்படுத்தி தந்தோம். 800 லட்சம் மற்றும் 1000 லட்சம் என நாளா பகுதியிலும் பகிர்ந்தளித்தனர். வாக்குகளை பெற எமக்கு பணம் வழங்கியதாக விமல் வீரவங்ச கூறுகிறார். அது முற்றிலும் பொய்யான கருத்து. அது பொய் என்றால் இன்று வாக்களிக்கும் பொழுது அதனை அறிந்து கொள்ள முடியும். இன்று இருக்கும் ரணில் விக்ரமசிங்கே அல்ல, நாளை இருப்பது. நாளை முதல் மீண்டும் பழைய ரணிலையே காண முடியும். உங்களை கவனத்தில் கொள்ளாத ரணில், கட்சியை மறுசீரமைக்காத ரணில், நீங்கள் கோரும் ஜனநாயக மறுசீரமைப்பை மேற்கொள்ளாத ரணிலையே நாளை உங்களால் காண முடியும். வாக்கு வங்கி 23% குறைக்கும் ரணிலே உங்களுக்கு எஞ்சுவார். அந்த ரணிலை நீங்கள் கழுத்தில் வைத்துக் கொண்டு செல்வதை காண நாம் விரும்புகின்றோம். தோல்வியை நோக்கி பயணிக்கும் அதிவேக வீதியை அமைத்துக் கொள்வதாக இருந்தால் அந்த வீதியில் நீங்கள் பயணியுங்கள். உங்களுக்கு எம்மாள் வாழ்த்து தெரிவிக்க மட்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் கூட உங்களுக்கு வாக்களிக்க போவதில்லை. எனவே இது குறித்து பேசி பலனில்லை. தற்போது நேரம் 12:30 ஆகின்றது. அதனை வாபஸ் பெற்றுக் கொண்டு
மதிய உணவு சாப்பிட்டுவிட்டு வீடு செல்வோம் என கேட்டுக் கொள்கின்றேன். அரசாங்கத்தை கைப்பற்றியது போன்று அன்று சத்தமிட்டனர். எனினும் இன்று காலை இவர்கள் முகத்தை பார்க்கும் போது இவர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமையினால் சோர்ந்து போயுள்ளனர். அது குறித்து நாம் கவலை அடைகின்றோம். இறக்கி திதகி அபிமே விஸ்வாச பங்க யோஜனா. துரதிருஷ்டவசமாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாமல் போனால் அடுத்த 1.5 வருடங்கள் இருள் சூழ்ந்த ஒரு யுகமே ஏற்படும் என்பது உறுதியானது. இந்த அரசாங்கத்துக்காக நிலையான ஒரு உறுதிப்பாட்டுக்கு வந்து அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க முடியாது என்பதனை நான் தெளிவாக கூறுகின்றேன். தனியான ஒரு அரசாங்கம் ஒன்றை உருவாக்குங்கள், உருவாக்கி பாருங்கள். உங்களது சத்தத்திற்கு நாம் அஞ்சுவதில்லை. இவை அனைத்திற்கும் இந்த நாட்டு மக்கள் விரைவில் பதில் வழங்குவார்கள். இது தவறை திருத்திக் கொள்வதற்கு வழங்கப்பட்ட சந்தர்ப்பமாகும். தவறுகளை திருத்திக் கொள்ளாவிட்டால் அந்த தவறுகளுக்கு எம்மால் தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்க முடியாது என்பதனை கூற விரும்புகிறேன். நாம் வெறுமனே வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல. கொழும்பு மாவட்டத்தில் 175,000 வாக்குகளை பெற்றுக் கொண்டே நான் பாராளுமன்றம் வந்தேன். நான் வெறுமனே வந்த பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல. நாம் பதவிகளுக்கு ஆசைப்படுவோர் அல்ல. எமக்கு வாழ்வதற்கான வழிமுறைகள் உள்ளன. நாம் நீதிமன்றத்தில் இருந்தவர்கள். அர்ஜுன மகேந்திரனின் பிணைதாரர் யார்? நாமா. பிரதிவாதி இல்லாவிட்டால் பிணையாளருக்கு என்ன நடக்கும்? பிடியாணை பிறப்பிக்கப்படும். இது பிணைதாரருக்கு விடுக்கப்பட்ட பிடியாணை என்பதனை கூற விரும்புகிறேன். ஆனால் தற்போது என்ன நடந்துள்ளது? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர். செயலாளர் என்பது கட்சி அல்ல. கட்சி என்பது எங்காவது இருந்து வந்த 7 அல்லது 8 பேர் அல்ல. அந்த கட்சி முடிந்து விட்டது. நிமால் சிரிபால்டி சில்வா, நான், அனுரயாப்பா, டிலான் போன்றவர்கள் அங்கிருந்து போன பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பழைய உறுப்பினர்கள் அங்கு இல்லை. விரிவான ஒரு கூட்டமைப்பிற்கு சென்று இந்த நாட்டில் சரியான மக்கள் பலத்தை பாராளுமன்றத்தில் உறுதிப்படுத்தி ஸ்திரமான அரசாங்கம் ஒன்றை உருவாக்கும் திட்டத்திற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்குவோம் என்பதனை தெளிவாக கூற விரும்புகிறேன். அர்ஜுன மகேந்திரனை நியமித்தமைக்காக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததாக சுசில் பிரேமஜயந்த கூறுகின்றார். அப்படி என்றால் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக 100 நம்பிக்கையில்லா தீர்மானங்களை கொண்டு வந்திருக்க வேண்டும். மஹிந்த ராஜபக்ச நியமித்த லலித் வீரதுங்க நீதிமன்றத்தில் குற்றவாளியாக உறுதியான பின்னர் அவருக்கு தண்டனையும் வழங்கப்பட்டது. பிபி ஜெயசுந்தரவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இருந்தன. இவர்களை யார் நியமித்தது? அவ்வாறு என்றால் ஏன் அவர்கள் அந்த காலத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானங்களை கொண்டு வரவில்லை? இணக்க அரசாங்கத்தின் அமைச்சர்கள் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக பேசுகின்றனர். அதன் மூலம் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் பெருமதி அதிகரித்துள்ளது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் நோக்கம் இணக்க அரசாங்கத்தை பிளவுபடுத்துவது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் நோக்கம் நாளை அல்லது நாளை மறுதினம் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதாகும். அகமதி துன் பரதனவை தெம்மனமுத் சத்தே கெலவுனாலு ரஜவருங்கே சலுசபாவமெத்தே ஹாவதெசட்ட வித்தனமுத் பதுர கட்டை வெத்தே குருமானம வரதுனாலு அதை காபத்தே. தமது பிரதமர் பதவி பாதுகாப்பதற்காக ஏனைய கட்சிகளை வலுவிழக்க செய்து அரசியல் செய்வதல்ல. ஜனவரி 8 வழங்கிய மக்கள் ஆணைக்கேற்ப செயற்பட்டால் உங்களால் அரசியலில் நீடிக்க முடியும். எனினும் நீங்கள் ஒப்பந்தங்களின் அடிப்படையிலே அரசியலை முன்னெடுக்கின்றீர்கள். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை முதல் முதலாக களத்துக்கு கொண்டு வந்தது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களே. ஒன்றாக அரசியலில் இருக்க முடியாது என்ற அடிப்படையில் அரசியல் மேடைகளில் பேசினார். எதிர்பாராத பிரதிபலன் அதற்கு கிடைத்தது. அதன் பின்னர் பிரதமரை ராஜினாமா செய்யுமாறு கூற ஆரம்பித்தார். பெருபேறு தெரியவில்லையா? தயவு செய்து ராஜினாமா செய்யுமாறு கூறினார். அதன் பின்னர் அவரை நீக்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. 10ஆம் சரத்தின்படி ஜனாதிபதிக்குள்ள அதிகாரத்திற்கேற்ப பிரதமரை நீக்க முடியுமா என சட்டமாதிபர் திணைக்களத்திடம் வினவப்பட்டது. அதுவும் வெற்றியளிக்கவில்லை. அதன் பின்னர் நீக்குவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான வாக்கெடுப்பிற்கு இன்னும் 1 மணி நேரமே உள்ளது. நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் அரசியல் கட்சிகளின் இறுதி நிலைப்பாடு என்ன? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நேற்றிரவு நடைபெற்ற கலந்துரையாடலில் இறுதி தீர்மானம் எடுக்காத நிலையில் இன்று காலை மீண்டும் அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்தனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நேற்றிரவு மற்றும் இன்று காலையும் கலந்துரையாடி வாக்களிக்காதிருப்பதற்கு நாம் தீர்மானித்தோம். இருதரப்புகளுக்கும் வாக்களிக்காது நடுநிலை வகிக்க தீர்மானித்துள்ளோம்.
அனைவரும் நடுநிலையாக இருப்போம். இன்று காலை நடைபெற்ற கூட்டத்தின் போது வாக்களிக்காது நடுநிலை வகிக்க தீர்மானித்துள்ளோம். ஜனாதிபதியை சந்தித்த பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் மீண்டும் அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் வீட்டில் சந்தித்து கலந்துரையாடினர். எமது குழுவினர் கூடினோம். நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்க தீர்மானித்துள்ளோம். பாராளுமன்றத்தில் ஆதரவாக வாக்களிக்க எமது குழுவினர் தீர்மானித்துள்ளனர். இதுவே கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்களின் கருத்தாக அமைந்திருந்தது. வாக்களிப்பிலிருந்து விலகியிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் ஃபௌசி கூறியிருந்தாரே. அது பொய்யான கருத்து. அவ்வாறானது ஒரு தீர்மானத்தை கட்சி எடுக்கவில்லை. ஜனாதிபதி கூறியதை போன்று எமக்கு தீர்மானம் ஒன்றை எடுக்குமாறு கூறப்பட்டது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு அமைச்சர் மஹிந்த அமரவீரம் வீட்டில் கூடி நாம் தீர்மானித்துள்ளோம். எவரேனும் எதிராக வாக்களித்தால் அதற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். அது தொடர்பில் எமக்கு தெரியாது. அவர்களிடம் கேளுங்கள். எதிராக சிலர் உள்ளனரா? அது எமக்கு தெரியாது. 9:30 அறிய முடியும். ஏனையவர்களின் வாக்குகள் தொடர்பில் கூற முடியாது. ராஜாங்க அமைச்சர் ஃபௌசி தனிப்பட்ட ரீதியில் தீர்மானம் ஒன்றை எடுத்திருப்பார். நீலநிற குழுவினரே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பது. எனவே நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு நீலநிற குழுவினர் தீர்மானித்துள்ளனர். ராஜாங்க அமைச்சர் ஃபௌசி இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. பொதுச் செயலாளர் துமித் திசாநாயக் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார். அந்த கூட்டத்தில் அவர் எவ்வித கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. எமது தீர்மானத்தை ஜனாதிபதிக்கு அறிவிக்குமாறு துமித் திசாநாயக்கவுக்கும் மஹிந்த அமரவீரவுக்கும் அறிவித்தோம். ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள அனைவரும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிராக வாக்களிப்பார்கள். ஐக்கிய தேசிய முன்னணியின் அனைத்து கட்சிகளும் எதிராக வாக்களிக்க தீர்மானித்துள்ளன. வாக்களிப்பிலிருந்து விலகி இருப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் கூறியுள்ளனர். இதற்கு ஆதரவாக வாக்களிப்பதாக சிலர் கூறியுள்ளனர். நம்பிக்கையில்லா பிரேரணையை மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்க எம்மால் முடியும். ஒத்துழைப்பு வழங்குவது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கலந்துரையாடியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் 28 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது பிரதமருக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பாடித்த ரங்கே பண்டார தெரிவிக்கின்றார். ஊடக சந்திப்பொன்றில் அவர் இதனை கூறியதுடன் ராஜாங்க அமைச்சர் வசந்த சேனநாயக்கவும் இதில் கலந்து கொண்டிருந்தார். நாம் அமைச்சரவை அமைச்சர்கள் 4 பேர் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் நாம் 28 பேர் ஒன்றிணைந்திருந்தோம். இவர்கள் நாம் என்ன செய்வோம் என்பதை எம்மிடம் கேட்டு எமது வேலை சரி என்று சொல்லி எம்முடன் இணைந்து கொண்டனர். ஒரு விதத்தில் நாம் இன்று பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்கும் நிலைக்கு வந்திருந்தோம். 28 பேர் குழுவாக இருந்தோம். 17 பேர் வாக்களிக்காமல் இருப்பதற்கும் அடுத்த 10 பேர் வாக்களிப்பதற்கும் இடமிருந்தது. எமக்கு அவ்வாறு செய்ய வேண்டியதில்லை. ஒருமித்த தீர்மானத்தை எடுத்தோம். அரசாங்கத்திற்கு பங்கம் ஏற்படுத்த தேவையில்லை. கட்சிக்கு பங்கம் ஏற்படுத்த வேண்டியதில்லை. அதனால் பேச வேண்டியவர்கள் விவாதத்தில் பேசுவோம். ஆனந்த் அருத்கமகே பேசினார். அவர் இங்கு வரவில்லை. அதனால் நாம் சரியான நேரத்தில் போய் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்து அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக செயற்படுவோம். நாம் மக்களுக்காகவே நாம் இந்த போராட்டத்தில் இறங்கினோம். நாம் இந்த போராட்டத்திலிருந்து இன்னும் வெளியேறவில்லை. எமக்கு எதிர்பார்ப்புள்ளது. கட்சியை மறுசீரமைப்பதற்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. அதனை நாம் நம்புகின்றோம். ஆனால் ஒரு சந்தேகம் உள்ளது. இது நடக்காவிடின் என்ன செய்வது என்று கேள்வி உள்ளது. அது நடைபெறாவிடின் என்ன என்ற கேள்வி உள்ளது. எல்லாம் நடைபெறும் என்று நினைக்கவில்லை. தவறினால் என்ன நடக்கும்? அவ்வாறாக இருந்தால் இதைவிட பாரிய பிளவு ஏற்படும். அவ்வாறு நடைபெறக்கூடாது என பிரார்த்திக்கின்றோம். மறுசீரமைப்பு இணக்கம் தெரிவித்த பின்னரே பிரதி தலைவர், உபதலைவர் உள்ளிட்ட முதல் வரிசை, பின் வரிசை அனைவரும் இந்த நம்பிக்கைக்கு எதிராக வாக்களிக்க உள்ளனர். நம்பிக்கையில்லா பிரேரணிக்கு வாக்களிக்காது இருப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் அத்ரலியே ரத்னதீரர் தீர்மானித்துள்ளார். எமது நாட்டில் கீழ்த்தரமான அரசியலை காணப்படுகின்றது. எமது அழகிய நாடு இவ்வாறு அழிவடையும் போது, நம்பிக்கையினம் ஏற்படும் போது, நாட்டின் நிலை இருள் சூழ்ந்த பாதாளத்திற்குள் விழும். இந்த நாடு இருள் சூழ்ந்த பாதாளத்திற்குள் வீழ்வதை தடுத்து, நாட்டில் கலகம் ஒன்று ஏற்படுவதை தடுத்து, நாட்டிற்குள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி, நாட்டிற்கு பயனான விடயங்களை மேற்கொள்வது எனது அபிலாஷையாகும். நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு வாக்களிக்காதிருப்பதற்கே தற்போது நான் தீர்மானித்துள்ளேன். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவு தெரிவித்து கண்டியில் ஆரம்பிக்கப்பட்ட பேரணி கொழும்பில் இன்று நிறைவு பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியை பாதுகாக்கும் அமைப்பு மற்றும் ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணி என்பதை இணைந்து ஏற்பாடு செய்த இந்த பேரணியின் இன்றைய பயணம் கிரிபத் குடவில் இன்று ஆரம்பமானது. சர்வாதிகார நண்பர்களை தோற்கடிப்போம் என்ற துணைப்பொருளில் இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது.
நாளை காலை இந்த பிரதமர் வீடு செல்லாவிடின் இந்த நாட்டில் ஏற்பட போகும் பிரச்சனை தொடர்பில் நமக்கு கூற முடியாது. எமக்கு பிரதமர் வேண்டாம் என்றே நாம் கூறுகின்றோம். கொழும்பு கண்டி பிரதான வீதியின் ஒருகுடவத்தை சந்திக்க வருகை தந்தவர்கள் பேஸ்லைன் வீதியூடாக பொருளைக்கு வந்து பேரணியை நிறைவு செய்தனர். எதிர்கட்சித் தலைவர் ஆர் சம்பந்தனிடம் நாம் ஒரு விடயத்தை கேட்க விரும்புகிறோம். அவர் எதனை செய்ய போகிறார்? இந்த பிரதமரை காப்பாற்றுவதற்காக நீங்கள் வாக்களித்தால் நாளைய தினம் எதிர்கட்சித் தலைவர் பதவியிலிருந்து நீங்கள் விலக வேண்டும் என நாம் கோருகின்றோம். மக்களே உங்களை நியமித்துள்ளார்கள் என்பதை 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்று சிந்திக்க வேண்டும். உங்களை நியமித்த மக்கள் தொடர்பில் சிந்தித்து பிரதமரை வீட்டுக்கு அனுப்புமாறு பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் நாம் இதேவேளை பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காலியில் நேற்று ஆரம்பமான பேரணி அலுத்கம ஊடாக பானதுரை நகரை இன்று வந்தடைந்தது. தேசப்பற்றுள்ள தேசிய முன்னணி இந்த பேரணியை ஏற்பாடு செய்துள்ளது. நாட்டை ஸ்திரமற்றதாக மாற்றும் அரசியல் சூழ்ச்சிகளை தோற்கடிக்கும் மக்கள் போராட்டம் என்ற துணைப்பொருளில் இந்த பேரணி முன்னெடுக்கப்படுகின்றது. நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடிக்க செய்வதற்கு அனைவருக்கும் நாம் அழைப்பு விடுக்கின்றோம். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடிப்பதற்கு பாராளுமன்றத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எமக்கு இன்று ஒத்துழைப்பு வழங்குவார்கள். நம்பிக்கையில்லா பிரேரணை நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்படுத்தியுள்ள பாதிப்பு தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி கருத்து தெரிவித்தார். சில வாரங்களுக்கு ஸ்திரமற்ற தன்மையை எதிர்நோக்க நேரிடும். தற்போது அரசாங்கம் பயனுள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதுவே முக்கியம். அரசாட்சி எவ்வாறாக இருந்த போதிலும் சிறந்த முறையில் செயற்படுவதற்கான கொள்கை தயாரிப்பு செயற்பாடுகளை ஒரே வகையில் செயற்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு முறையொன்று இருக்க வேண்டும், அதுவே முக்கியமானதாகும். அரசு மெரக்குட்டு தாபனத்தின் 50 வருட பூர்த்தி நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது. மரக்கூட்டு தாபனத்தின் 50 வருட பூர்த்தியை முன்னிட்டு வெளியிடப்பட்ட நூல் ஜனாதிபதியிடம் இதன்போது கையளிக்கப்பட்டது. கடந்த 4 வருடங்களாக நாட்டின் 3/2 பகுதிகளில் பாரிய வறட்சி நிலவுகின்றது. வறட்சி நிலவும் பகுதிகளில் வறுமை மற்றும் பல்வேறு சமூக பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளன. வானிலை மாற்றங்கள் என்று உலகளாவிய ரீதியில் மக்கள் எதிர்நோக்கும் பாரிய சவாலாக மாறியுள்ளது. மரக்கன்றுகளை நடும் செயற்பாடுகளை வன பாதுகாப்பு திணைக்களை முன்னெடுக்க வேண்டிய ஒரு முக்கிய விடயம் என நான் நம்புகின்றேன். அரசு மரக்கூட்டு தாமரத்தில் 30 வருட சேவை காலத்தை பூர்த்தி செய்த ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களை கௌரவித்து தங்க பரிசில்கள் வழங்கப்பட்டன. அத்துடன் பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்ற ஊழியர்களின் பிள்ளைகளுக்கும் ஜனாதிபதி தலைமையில் புலிமை பரிசில்கள் வழங்கப்பட்டன. இதேவேளை இலங்கை மகாவலி அதிகார சபையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட 147 புதிய ஊழியர்களுக்கு ஜனாதிபதி தலைமையில் இன்று காலை நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. யாழ்ப்பாணம் பன்னிக்கடல் கடற்பரப்பில் பொலித்தீன் குப்பைகள் அதிக அளவில் காணப்படுவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணம் பன்னிக்கடலிலும் கரையிலும் ஆங்காங்கே காணப்படும் பொலித்தீன் குப்பைகளினால் மீன்பிடிப்பதற்கு சிரமமாக உள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த குப்பைகள் காரணமாக மீன்வளமும் குறைவடைவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செட்டிம்பைகளும் குடிவக பூத்திலுகளும் இந்த பிளாஸ்டிக் பூத்திலுகளும் அடைஞ்சு பெரிய எங்களை வில வழியை வந்து பெரிய தேசமா இருக்குது. அதில் பூத்திலுகள் கால் வழியை வெட்டுறதுக்கு இருக்குது. நாங்கள் அதை எடுத்து கறி எறிகிறோம். குறிப்பாக இந்த யாழ்ப்பாண நகர நோக்கு நகர குப்பையை குவிக்கப்படுகிறதால உங்களுக்கு காற்றுக்கு வடகிழக்கு காற்று வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் கடலுக்கும் கொண்டே குவிக்கின்றன. அதே நேரத்தில் அண்மை காலத்தில் சுற்றுலா பயணிகளும் கூட பண்ணையில குவியதுனால அவர்களுடைய தண்ணி பூத்தல்கள் பூலித்தீன் பேக்குகள் போன்றதும் பெருமளவுக்கு பண்ணை கடலுக்குள்ள போகுது. இதனால் பண்ணக்கடல் மாசுபட்ட கடலாகவும் பொலித்தீன் நிறைந்த கடலாகவும் அதனால் ஒன்று மீனும் இல்லை, இருக்கிற மீனும் இந்த நச்சுத்தன்மைகளால பெரும் பாதிப்புக்குட்பட்டு வருகின்றது. இந்த யாழ் நகரத்தினுடைய திடக்கழிவும் திண்மக்கழிவுகளும் இந்த குடாக்கடலை அடையாத மாதிரி
நாங்கள் பாதுகாக்கிறோம். பண்ணை கடல் கடற்பரப்பில் பொலித்தீன் குவிகின்றமை தொடர்பில் யாழ் மாநகர சபை ஆணையாளரை நாம் தொடர்பு கொண்டு வினவினோம். யாழ் மாநகர சபையினால் தொடர்ந்தும் பண்ணை கடலில் சேரும் குப்பைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், 2 மாதங்களுக்கு ஒருமுறை குப்பைகள் முழுமையாக அகற்றப்படுவதாகவும் அவர் கூறினார். பொதுமக்களின் பொறுப்பில்லாத செயற்பாடுகள் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய யாழ் மாநகர சபை ஆணையாளர் இந்த விடயம் தொடர்பில் தொடர்ந்தும் அவதானம் செலுத்துவதாகவும் தெரிவித்தார். திருகோணமலை லிங்கநகர் வீதியின் நிர்மாணப் பணிகளில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மகள வீதி அபிவிருத்தி வேலைத்திட்டத்தின் கீழ் திருகோணமலை லிங்கநகர் வீதியின் நிர்மாணப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த வீதிக்காக 43,42,745 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. 2017 ஆரம்பிக்கப்பட்ட சுமார் 360 மீட்டர் வீதியின் நிர்மாணப் பணிகள் டிசம்பர் மாதம் நிறைவு பெற்றது. குறித்த காங்கிரீட் வீதியின் நிர்மாணப் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே வீதி தரமற்றதாக காணப்படுவதாக சுட்டிக்காட்டியதாகவும், அதிகாரிகள் அதனை பொருட்படுத்தவில்லை எனவும் லிங்கநகர் மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். நீளத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது போடக்கல கொங்கிரீட்ல எல்லா பிரச்சனையும் மிக்சிங்ல 2 மண்ணும் 4 கல்லும் போட்டு ஒரு பேக் சிமெண்ட் போட வேண்டிய இடத்துல 4 மண்ணும் 5 கல்லும் போட்டு தான் போட்டுக்கொண்டிருந்தோம். 5 போட வேண்டிய இடத்துல 3 இன்ச்சு போட்டிருக்காங்க. கொங்கிரீட்ல பிரச்சனை, உயரத்துல பிரச்சனை, எல்லாத்துலயும் பிரச்சனை. கம்பி போட சொன்னா கம்பியை கொங்கிரீட்ல நடுவில் போடணும், கொங்கிரீட் நிலத்துல போட்டு வச்சிருக்காங்க. லிங்கநகர் வீதி மக்களிடம் கையளிக்கப்பட்டு 3 மாதங்களுக்குள்ளேயே வீதியில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். ரோட் என்ற பேரில் இங்கே ஒரு ரோட் ஒன்று போட்டு வச்சிருக்கிறாங்க, 2 இன்ச்சில் போட்டு வச்சிருக்கு. சில இடத்துல கிண்டினா அப்படியே வெடிச்சு அப்படியே பாலம் பாலமாக வேற வேறையா 3 இன்ச்சிலையும் 2 இன்ச்சிலையும் போட்டு வச்சிருக்கு. அதை விட சைட்டுகளில் இருக்கிற ஒழுங்கேலுக்கு திரும்ப வேண்டிய இடங்கள் எல்லாம் போட சொன்னால் அதுக்கே பெரிய கதை. மழை வந்தால் அநேகமாக நான் நினைக்கிறேன் இருக்கிற கல்களெல்லாம் கிளம்பி இருக்கிற ரோட்டும் போயிடுது. இருந்ததை விட இனியும் மோசமான ஒரு ரோட்டாக தான் இது வந்து சேரப்போகுது. லிங்கநகர் மக்களின் குறைச்சாட்டு தொடர்பில் திருகோணமலை வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் பொறியியலாளரிடம் நாம் வினவினோம். வீதியில் எவ்வித குறைபாடுகளும் இல்லை என அவர் கூறினார். பிரதமருக்கு தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பிலான தீர்மானமிக்க வாக்கெடுப்பு இன்னும் ஒரு மணித்தில் இடம்பெறுகின்றது. அது தொடர்பிலான தகவல்களை நேரடியாக வழங்குவதற்கு நியூஸ் ஃபெஸ்ட் தயாராக இருக்கின்றது. நியூஸ் ஃபெஸ்டின் 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நடைபெறுகின்றது.